டு ஸ்டுடியோ நியூஸ். இன்றைக்கி நமக்கு ஏற்கனவே வந்து தெரியும், அதிமுகவில் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து சண்டைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து கட்சியிலிருந்து தூக்கிட்டாங்க. பட் இபிஎஸ் வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக வந்து ஆக்கிட்டார். அதிமுகவோட ரூல்ஸ் படி வந்து பொதுச் செயலாளராக வந்து தேர்ந்தெடுக்கணுன்னா அந்த தொண்டர்கள், அதிமுகவோட தொண்டர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி வச்சுருக்காரு. இது மாற்றவும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஏடிஎம்கேயோட ரூல்ஸ்னு கூட வந்து சொல்லலாம். இபிஎஸ் அவர்கள் வந்து தன்னோட சுயநலத்துக்காக வந்து கட்சியை வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு வந்து ஆரோட ஆதரவு சொல்லிட்டு பார்த்தோன்னா எம்எல்ஏ அப்புறம் மாவட்ட செயலாளர் இப்படி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அவங்களுடைய ஆதரவோடு வந்து இந்த மாதிரி இடைக்கால பொதுச் செயலாளராக வந்து ஆறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 23 தீர்மானங்கள் வந்து தவிர்த்து வந்து கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி. இந்த 23 தீர்மானங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக வந்து இருக்க செல்லாதுன்னு சொல்கிற மாதிரி வந்து கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு. அதை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து விதிமீறல் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த விதிமீறல்னால் வந்து ஜெயிக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.